ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலகிராம் ட்ரிக், அதாவது டெலகிராமில் ஒருத்தரை வந்துட்டு எப்படி வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி எப்படி பிளாக் பண்ணுறது அன்பிளாக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இதில் ரிப்போர்ட் பண்ணுறதுல ஒரு மெயினான விஷயம் இருக்குது, ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, சரியா? அவரோட மெசேஜை நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டீங்கன்னு வைங்களா, இது ஒரு பழைய மெசேஜாக கூட இருக்கலாம். இப்போது அந்த சுரேந்தர் அப்படிங்கிறவரை நான் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி பிளாக் கொடுக்குறேன் வைங்களேன், பிளாக் யூசர் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள், பிளாக் சுரேந்தர் வருது, டெலிட் திஸ் சேட் ஆப்ஷன் மட்டும் காட்டுது, பிளாக் ஆப்ஷன் காட்டுது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டலை. ஸோ இந்த இடத்துல வந்து இவரை வந்து என்னால் ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஆனால் இதிலே இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், இங்கே மேலே பார்த்திங்கன்னா சச்சின்ராவோ அஜய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, ரைட்டா? ரெண்டு பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த சச்சின்ராவோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க த்ரீ டாட் கிளிக் பண்ணி பிளாக் யூசர் கொடுத்தோன்னா ரிப்போர்ட் ஸ்பேம்னு வருது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க மெசேஜை முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. ஓப்பன் பண்ணாமல் அப்படியே பிளாக் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆப்ஷன் வருது, இல்லாட்டி வந்துட்டு ரிப்போர்ட் ஆப்ஷன் வரமாட்டேங்குது. ஸோ சேட் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. அவங்க ஃப்ராடுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த மெசேஜ் வரும்போது அதை ஓப்பன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லேயே வச்சுட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மேலே இருக்க மூணு டாட் கிளிக் பண்ணி பிளாக் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்துடும். ஸோ ரிப்போர்ட் ஸ்பேம் வந்திருக்கும், டெலிட் திஸ் சேட்டும் வந்திருக்கும். ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு பிளாக் யூசர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களை ரிப்போர்ட்டும் பண்ணியாச்சு, பிளாக்கும் பண்ணியாச்சு, சேட்டு டெலிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அவங்க சச்சின்ராவோ ப்ரொஃபைல் என் அக்கௌண்ட்லேயே இல்லை, டெலிட் ஆகி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணி பிளாக் யூசர் கொடுத்தீங்கன்னா பிளாக், அதாவது ரிப்போர்ட் ஆப்ஷன் வராது. ஸோ மெசேஜை முடிஞ்சளவுக்கு ஓப்பன் பண்ணாதீங்க. பண்ணாமல் த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி பிளாக் யூசர் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் ஆப்ஷன் வருது, ஓகேவா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க, அப்போ தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்சளவுக்கு மெசேஜ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக எனக்கு காட்ட மாட்டேங்குது, என் மொபைலில் இந்த மாதிரி தான் செட்டப்பில் இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணணும், மேபி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.